ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போம்போம் போம்போம் அப்படின்னு சத்தம் கேட்டாவே நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வண்டி தான் ஞாபகம் வரும். ஸோ அதில் நமக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று தான் சேமியா ஐஸ், ஜவ்வரிசி ஐஸ். ஸோ அதை எப்படி இன்றைக்கி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணது பிறகு அதோட சேர்த்து ஜவ்வரிசியும் ஆட் பண்ணுறேன். இது நல்லாவே கொதிக்கட்டும். கொதித்து ஜவ்வரிசி வந்து பாதி வெந்துடணும். ரொம்பவே ஃபுல்லாக வேக விடக்கூடாது, இல்லைனா அது கரைஞ்சிடும். ஸோ ஒரு 5-6 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். இந்த ஐஸ் வந்து வீட்டிலே செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு ஜவ்வரிசி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு ஜவ்வரிசியை தனியாக எடுத்துடுறேன் தண்ணியிலேருந்து. ஸோ ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணது பிறகு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஜவ்வரிசி ஐஸுக்கு ஜவ்வரிசியை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமியா ஐஸு. ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து சேமியா வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் ஜவ்வரிசி மாதிரியும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து பாதி வெந்துடட்டும். வெந்ததுக்கு பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சேமியாவும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வச்சு தண்ணி தனியாக சேமியா தனியாக எடுத்துடலாம். எடுத்தது பிறகு சேமியாவும் ஜவ்வரிசியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஐஸ் செய்யறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 3 கலர்ஸில் தான் ஐஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக 3 பவுல் எடுத்திருக்கேன். ஸோ 3 பவுலையும் தண்ணி ஆட் பண்ணேன். தண்ணி ஆட் பண்ணது பிறகு ஒவ்வொரு பவுலையும் 3 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னமும் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு எல்லா பவுலையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்றேன். அப்போ தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சது பிறகு நமக்கு பிடிச்ச கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடிமேட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு பவுல்லையும் கலர் ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நான் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஐஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா ஐஸ் மோல்டில் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ 2 எடுத்திருக்கேன் ஜவ்வரிசிக்கு, 2 பார்த்திங்கன்னா சேமியாவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது சேமியா ஆட் பண்ணுவேன். இப்போ உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா நார்மல் வீட்டில் இருக்க கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் அடியில் வந்து இந்த சேமியா இல்லை ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணணும். சேமியாவும் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை அதுக்கு மேலேயே ஆட் பண்ணுறேன். மேலே ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். கடைசியாக பார்த்திங்கன்னா ஐஸ் மோல்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு லிட்டு இருக்குது. ஸோ அது லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் எப்போதுமே ஐஸ் நம்ம சேமியா ஐஸ் சாப்பிடும்போது வந்துட்டிங்கன்னா குச்சியோடு சாப்பிட்டா தான் அதோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு நைஃபை வச்சு சென்டரில் ஹோல் போடுறேன். ஹோல் போட்டுட்டு அதில் வந்து ஐஸ் குச்சியை வச்சுருவேன். ஸோ நம்ம இந்த ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐஸ் ஃபார்ம் ஆகி இது மேலே உழுந்துச்சுன்னா நம்மளோட ஐஸ் டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போவுமே கவர் பண்ணி வைக்கணும். 4 ஐஸ் குச்சி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃப்ரீசரில் 6-8 hours வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும். ஓவர் நைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரீஸ் பண்ணேன். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா செமைய ஐஸ் வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே இருக்க ஃபாயிலை மெதுவாக எடுத்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ஐஸ் மோல்டில் வச்சு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஐஸ் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஆரஞ்ச் கலரில் ஜவ்வரிசி ஐஸ் வந்து சூப்பராக வந்துருச்சு. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் சேமி ஐஸ். ஸோ ஒவ்வொரு ஐஸாக நான் வெளியில் மெதுவாக எடுக்கிறேன். நம்மளோட சேமியாவும் ஜவ்வரிசி ஐஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுனா எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு இந்த சம்மரில் இந்த ஐஸ் செஞ்சு கொடுங்க, பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.